The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. Powerful animal, singam puli engalodu thooki potrom. Ah, enakku romba pidicha animal ipo adu edhudhaan theriyala. அது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடு. நாங்க வேலைக்கு வந்தோம் அட்டன் டைம் வந்து இங்க வந்து பார்ப்போம் பார்த்துன்னு இருப்பாங்க. வைல்ட் அனிமல் வந்து வைல்ட் அனிமலாக தான் இங்கே வச்சுருக்கோம். எந்த அனிமல் சர்க்கஸ் மாதிரி நாங்கள் பழக மாட்டோம். இப்போ இனம் அழிஞ்சுக்கிட்டு வர இனத்தை வந்து இங்கே தான் அதிகமாக இனவர்த்தி பண்ணியிருக்கோம். மற்ற ஜூ கூட கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நக்கீரன் 360 வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் அறிஞர் சுதன். இன்னைக்கு அறிஞர் அண்ணா வண்டலூர் உயிரியல் பூங்காவில் தான் இருக்கும். காண்டாமிருகங்களை பராமரிக்கிற குணசேகரன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இவங்க ரெண்டு பேரையும் பற்றி சொல்லுங்கள். இவங்களை வந்து டிஸ்கவரி சேனலில் தான் நாங்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க, சண்டை போடுவாங்க, யாராச்சும் இவங்களை சீன் அப்படியே வேகமாக வந்து அவங்கள பயமுறுத்துறது, இப்படியெல்லாம் இருக்கிறவங்க அவ்வளோ அமைதியாக புல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பற்றி சொல்லுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப இருக்கிற அனிமல்லையே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாமிருகம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான அனிமல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் தான். இந்த உயிரியல் பூங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூங்காவில் வந்து பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இதை பார்க்க சொல்ல ரொம்ப பிரமிமாக பார்ப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது ஒரு பெரிய விலங்குன்றதுனால அவங்க ஆச்சரியத்தோடு தான் பார்ப்பாங்க. ஒரு சில பேருக்கு காண்டாமிருகன்றதே தெரியாமல் கூட இருக்காங்க, ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பழகிருக்க வந்து ஒரு வைல்டு அனிமல் வந்து வைல்டு அனிமலாக தான் இங்கே வச்சுருப்போம். ஒன்று உயிரியல் பூங்காவில் பொறுத்தவரைக்கும் எந்த அனிமல் சர்க்கஸ் மாதிரி நாங்கள் பழக மாட்டோம். அது வைல்டு அனிமல் வைல்டு அனிமலாகவும் இருக்கணுன்ற மாதிரி எங்களுடைய இது. அது ஒரு சில சமயங்களில் வந்து எங்களுக்கு கண்ட்ரோலில் வந்து வச்சுருக்கணுன்றதுனால நாங்கள் பண்ணுவோம். கூப்பிட்டா வரா மாதிரி அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு. ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேர் பேர் என்ன, இவங்க எங்கேருந்து வந்தாங்க? ராமு வந்து ஹைதராபாத்லேருந்து வந்ததுங்க. அது வந்து ஒரு 3.5 ஆண்டு ஆகுதுங்க இங்கே வந்து. அதுக்கப்புறம் தான் ரைன் வந்ததுங்க. ரைன் வந்து ஃபீமேல், அது மேல் ஃபீமேல். இது வந்து பாட்னா ஜூலேருந்து வந்தது. பாட்னாலேருந்து? ஆமாம் ஆமாம், ரெண்டு பூங்காலேருந்து தான். ஓகே, ரெண்டுமே வேறு வேறு இடத்துலேருந்து வந்திருக்கு. எப்படி நீங்கள் வந்து இந்த நம்மளோட லாங்குவேஜ் அதுக்கு புரிய வச்சு அதை பழக்கினீங்க? ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ராம் வந்து ரொம்ப வர சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டு அனிமல், வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்தது. அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து எங்களுடைய பழக்கத்துக்கு கொண்டு வந்தோம். இங்கே கொண்டு வர சொல்ல பார்த்தீங்கன்னா அது எங்களுடைய ஓரளவுக்கு இதுவாகிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி அது ராம். ஆமாம், எங்கள் என்னோட ஒரு ஆள்ன்ற மாதிரி அது பராமரிப்பு வந்து ரொம்ப அருமையாக அது அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த அனிமல் கூட நம்ம ஒட்டி உறவார ஒரு விஷயந்தான் மெயின் மெயின் விஷயம். அதனால் அன்பாக அதுக்கெல்லாம் நம்ம இருந்தோம்னா அது நமக்கெல்லாம் எல்லா விலங்குமே அன்பாக அன்பாக சூழல் இருக்குது. அதுவும் பாட்னர்லேருந்து வர சொல்ல பார்த்தீங்கன்னா இது தனித்தனி வந்த உடனே உடனே ஒன்றா விட மாட்டாங்க எந்த அனிமலுமே. அதை பழக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அது விடுவாங்க. இப்போ அந்த மாதிரி பழக்கிட்டு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சுருந்து அது பழக்கிட்டு அதுக்கப்புறம் தான் விட்டு. ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு வயசு எவ்வளோ ஆகுது? இப்போது ராமுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 வயசு, அது 3.5 வயசில் வந்ததுங்க. இப்போது வந்து இப்போ 6 வயசுக்கு ஆகிடுச்சு. இப்போ இது 3 வயசு வந்தது, இப்போ இது ஒரு 6 வயசு. ஆறு வயசு. சரி, இப்போ ரெண்டுமே சின்ன அனிமல் தான், சின்ன சின்ன வயசு குட்டி தான். ஆனால் நான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்ன இது காண்டாமிருகம்னா நம்மளுக்கு கொம்பு இருக்குன்னு சொல்லி தானே நம்மளால வந்தோம். இல்லை, அது கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளராது. சரிண்ணா, இப்போ இந்த துறையில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இந்த விழாவில் 30 ஆண்டு இங்கே. நீங்கள் அப்போலேருந்து ஆரம்பத்துலேருந்து இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டு தான் வரும். ஓகே ஓகே, நான் வந்து கேட்குறேன் என்னென்னா வேறு என்னென்ன அனிமல்கள்லாம்? நான் ஒரு எல்லா அனிமலும் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க, அனுபவம் இருக்குது. இங்கே இருக்கிறதுலே உங்களுக்கு மறக்க முடியாத இது அந்த அனிமலை என்னால் பராமரித்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப காலமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கவால் குரங்கு. ஓ, குரங்கு. அது வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூக்கு வந்து அது ஒரு பெரிய ரெக்கார்டு தான். காரணம் என்னன்னா அந்த சிங்கவால் குரங்கு இன அழிஞ்சிக்கிட்டு வர இனத்தை வந்து இங்கே தான் அதிகமாக இனவர்த்தி பண்ணியிருக்கோம். ஓகே, மற்ற ஜூ கூட கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இங்கே அதிகமாக இனவர்த்தி பண்ணியிருக்கு சிங்கவால் குரங்கு. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னு இப்போ நீங்கள் வந்து அசால்ட்டாக உள்ளார போய் கரும்பு கொடுக்குறீங்க, புல் கட்டு போறீங்க, ஊட்டி விடுறீங்க, அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் எங்கள் என்னுடைய குரல் கேட்டால் எங்கே இருந்தாலும் வந்துடும், கூப்பிட்டோம்னா வந்துடும். ஓகே, அதே மாதிரி எங்கள் இடம் மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டுக்கும் அந்த குண்டுக்கும் மாற்றுவோம். அதுக்கு 2 ரூம் இருக்குது, அந்த எல்லாமே அதுக்கு தேவையானதுக்கு பண்ணிவிடுவோம். ஈவினிங் டைமில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புல் போடுவோம். காலையில் வந்து தவிடு கேரட்டு கோஸு
வாழைப்பழம் கரும்பு இதெல்லாம் கொடுத்துருவோம். இப்போ காண்டா மிருகத்தோட குணாதிசயமாக நீங்கள் வந்து என்னவா பார்க்குறீங்க? ஏன்னா மக்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து தெரியும், என்னடா இது, இது முரட்டுத்தனமான ஒரு அனிமல். இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல், ரொம்ப முரட்டுத்தனமான அனிமல் தான் இது. இது வந்து நாங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களால ஒரு சில விஷயங்களில் வந்து அந்த அனிமல் வந்து நம்ம ரொம்ப வச்சுக்க மாட்டோம். அது கூட வச்சுக்கோங்க, எங்களுக்கு எங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக அதை கூப்பிடோ கொள்ளோ அதை தடிகளை கொடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு நன்மையும் ஒரு சில விஷயங்களில் இருக்கும். காரணம்னா அதுக்கு சின்ன சின்ன அடிகளில் எதனா பட்டதுன்னா அதுக்கு மருந்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் ஒத்துழைப்பு, ஊசியெல்லாம் போட வேண்டாம், நீங்கள் அதெல்லாம் தேவையே கிடையாது, அதில் தேவைப்படாது. இதற்கு நாங்கள் பண்ணல, சின்ன சின்ன சிராய்ப்பு அதெல்லாம் வந்தோன்னா அதுக்கு நாங்களே டாக்டருக்கு மருந்து கொடுப்பாங்க, நாங்களே அது போடுவோம், டாக்டரும் போடுவாங்க போடுவாங்க. இப்போ காண்டாமிருகத்துக்கு இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா அது எப்படி உங்கள்கிட்ட வெளிக்காட்டும், அது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அனிமல் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமலுக்கு பேச தெரியாது, நம்மளோட நல்ல அறிவாளி தான் ஆனால் அது பேச தெரியாது. காரணம் என்னன்னா அந்த அனிமலுடைய அந்த ஆக்டிவேஷன் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அனிமல் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை ஒதுங்கி இருக்கும், ரெண்டு அனிமல் இல்லாத ஏதாவது ஒன்று ஒதுங்கி இருக்கும். அப்போ அதோடைய இது வந்து பார்ப்போம். அது அதே மாதிரி அந்த அனிமலுடைய அழுக்கு யூரின் இது மாதிரிலாம் சில விஷயங்களில் ஃபாலோ பண்ணும். ஏன் அனிமல் எப்படி ஏன் ஒரு நாள் சாப்பிடல மறுநாள் வந்து எதனால் சாப்பிடலன்றதோ அது டாக்டர்களையும் அதிகாரிகளையும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஆமாம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் கூப்பிட்டோன்னு இப்போ வருவாங்களா? ஆ வந்துருவாங்க, கூப்பிடுங்க பார்ப்போம். இப்போ பில்லு சாப்பிட்றது, பில்லு சாப்பிட்றது வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் அதுலேயே இருக்கும். ஆமாம், அதெல்லாம் இருப்பாங்க. ஓகே, இப்போ இவ்வளோ சாந்தமான அனிமல் எப்பயாச்சும் ரொம்ப அக்ரெசிவாகி பார்த்துருக்கு, எப்போ நடந்தது? அது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு அது அது கிளைமேட் மாறும் சில சமயத்தில், சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று தத்துவம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து பிரீடிங் எதிர்பார்த்துருக்கோம், ஏன்னா அந்த ஏஜ் இல்லை இதுக்கு, 7-8 தான் அது ஏஜ். இப்போ இதுங்கெல்லாம் எத்தனை மாதம் தங்களோட பிள்ளையை பெற்றிருக்கிறது? டிவி 16 மாதம். ஓகே, அது வெளியே வந்தோடனே நடக்க ஆரம்பிச்சிருமா? குட்டி இது வரைக்கும் வந்து நாங்கள் இங்கே எடுத்தது இல்லை, ஆனால் வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதோடைய இது வந்து ஆட்டோமேட்டிக் எல்லா விலங்கு போல் அதுவும். இப்போ காண்டாமிருகத்தை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனிமல்? பவர்ஃபுல்லான அனிமல் சிங்கம் புலியங்களோட தூக்கி போட்டுடும். ரெண்டாவது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடு, அதாவது இந்த அந்த அனிமல் இந்த இவ்வளோ போகுமா ஓடுமான்னு வீசி போகும், ஆனால் அது ரொம்ப ஸ்பீடு ஸ்பீடாகும், அவ்வளோ சிட்டிக்கு போகிற சமயத்தில் ஒரு ரவுண்ட் வந்துடும். ஓகே, இப்போ இதுங்க சந்தோஷமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? நல்லா சுத்த ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிச்சிடும். இதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, இதுக்குள்ளே நல்லா ஓடும். அந்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், அதெல்லாம் எப்பயாச்சும் ஒரு சமயம் தான் நடக்கும், அது எப்பயாவது தான் அடிக்கடிக்கு நடக்கும். ஆட்டோமேட்டிக்கு சில சமயத்தில் அந்த ஹீட் டைம்ன்ற மாதிரி இப்போ தான் அது வந்துருக்குது. ஓகே, அந்த சமயத்துலேயும் ஓடாது. இதுக்கு என்னென்ன உணவுகள் கொடுத்துட்ருக்கீங்க? இது வந்து நாங்கள் கோதுமை தவிடு கொடுக்குறோம். டாக்டருக்கு என்ன அவங்க லிஸ்ட் அது ஏஜிக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே ஒரு ஒரு அனிமலுக்கும் இவ்வளோன்னு கொடுக்கணுன்றமும் ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தவிடு கொடுப்போம், வாழைப்பழம் கொடுக்குறோம், கேரட்டு, கோஸு, உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, கரும்பு, இதெல்லாம் கீரை. ஓகே, காலை ஃபீடு இது, இது காலையில்? ஆமாம். ஓகே ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை வேலை? 2 டைம் கொடுப்போம், அதாவது ஒரு 11 மணிக்கு 11:30க்குலாம் வந்து காலை ஃபீடு கொடுத்துருவோம். இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா புல் போட்டுருவோம், புல் ஒரு ஒரு அனிமலுக்கு வந்து 30 கட்டு போகும், 30 கட்டு 15 கட்டு போகிறோம், 30 கட்டு ரெண்டுத்துக்கு போடுவோம். சரி, சாப்பாடுனா ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் ஃபோக்கஸ்லேயே இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், அந்த கூட மாட்டோம், அது வந்து அவங்க கேட்க மாட்டாங்க, நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. இப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நீங்கள் இவங்களை பார்க்காம இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லை அது உண்மையிலேயே அது பெரிய இதுதான், வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்தாங்க வேலைக்கு வந்து அட்டன் டைம் வந்து இது இங்கே வந்து பார்ப்போம், பத்துன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் எழுப்போம், இல்லை ஏதாவது அது காயங்க பட்டுக்கு தான் பார்ப்போம், மற்றலாம் ஹேட்டுவாக இருப்பாங்க. அதனால் அது எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பார்த்துடணும், எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல். இப்போ இப்போ அது எதுனாலும் தெரியல, நான் எல்லா அனிமலும் பார்த்துருக்கேன். ரெண்டாவது காண்டமரம் எங்கள் கூட ரொம்ப அனோனியமாக இப்போ மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு சில நேரத்தில் அவங்க டென்ஷன்லாம் ஆவாங்களா? இல்லை, மக்கள் வந்து இது ஆச்சரியத்தோடு தான் பார்க்குறாங்க, அது பெரிய விஷயமா தான் இருக்குது. எங்களுக்கு வந்து பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. ஓகே, ரெண்டாவது வந்து இவ்வளோ பெரிய அனிமல்ன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க, அது சின்ன குட்டி இவ்வளோ பெருசுதுன்ற மாதிரி பேசுவாங்க. சில பேர் நல்லா எங்கள் கீழே வந்து பேசுவாங்க, இது என்ன கொடுக்குறீங்க, எப்படி இது வந்து எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுவீங்க, அதெல்லாம் சில பேர் கேட்கறவங்களுக்கு நல்லா சொல்லிடும். யாராச்சும் இதை தத்துக்கிட்டு எடுத்துருக்காங்களா இந்த அனிமல்? இது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் ஆயில் வந்து அது வந்து இது ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே, அவங்க ரைனர் டேவை கொண்டாடுறாங்க, ஒரு 3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ரைனர் டேவை கொண்டாடுறாங்க. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.